வணக்கம் நண்பர்களே, தாயகம் திரும்ப விரும்பும் இந்தியர்களில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படிங்கிற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு. அதற்கு முன்பு வெளிநாட்டில் இருப்பவர்கள் இந்திய தூதரகத்தில் தங்களோட பெயரை பதிவு செய்து கொள்ளுங்க. அப்படி பதிவு செய்தால் முதல்ல யார் யார் அழைச்சிட்டு வருவாங்கன்னா, வேலை இழந்தவர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள், கர்ப்பிணிகள், இவங்களெல்லாம் ஃபஸ்ட்டு அழைச்சிட்டு வருவாங்க அங்கேருந்து. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களின் இறப்புக்கு செல்பவர்களையும் அழைச்சிட்டு வருவாங்க. விசா முடிஞ்சு அங்கே இருக்கிறவங்களையும் அழைச்சிட்டு வருவாங்க. அவசர சிகிச்சை தேவைப்படுபவர்களையும் முன்னுரிமை கொடுத்து அழைச்சிட்டு வருவாங்க. முதியோர் மற்றும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். இதை மற்ற நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி. நண்பர்களே, துபாய் தமிழா யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இதுவரைக்கும் துபாய் தமிழா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோவும் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.